Hello everyone, welcome to Mrs. Pesetter. In our channel, Scotch Brite, how to make gradient nail art. Pandrathu appdin solla dhaan paaka porom. Indha nail art pandrathukku endha vidha tools um thevailla. Easy ana steps ah follow panni dhaan panna porom. So kadaisi varaikku video va skip pannaama paarenga. Video kulla poradhukku munadi nama channel ku subscribe pannikonga. Kudave pakkathula irukka bell icon ah click pannikonga. Indha nail art pandrathukaga top and base coat seti motta na 4 colors eduthiruken. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கிற ஸ்காட்ச் பிரெட்டை எடுத்துக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட 5 நெயில்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எல்லோ கலர் பார்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு எப்படி இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட நேச்சுரல் நெயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எல்லா நெயில்ஸ்க்கும் நம்ம பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ் கோட் அப்ளை பண்ணினதும் நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. ஆட்ரை பண்ணியாச்சு. ஆட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்க செல்லோ டேப்பை நம்ம நெயில்ஸை சுற்றி ஒட்டணும். எதனால் அப்படின்னா, நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுனால எக்ஸஸ் பாலிஷ் நம்ம நெயில்ஸை சுற்றி ஒட்டும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒட்டுறோம். இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் ஒட்டிடுங்க. அடுத்து நம்ம பேஸ் கலர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு பேஸ் கலராக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். சிங்கிள் கோட்டிங் அடித்தா போதும். பேஸ் கலர் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. அப்போ தான் இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா நெயில்ஸ்க்கும் அப்ளை பண்ணி ஆட்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்து அதில் நம்ம வந்து இப்போது நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா திக் லேயராக நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம நெயில்ஸில் இந்த நெயில் பாலிஷ் ஒட்டும். எல்லோ கலர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நான் ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ண போகிறேன். அடுத்ததாக ரெட் கலர் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கலர் வேணால் அந்த மாதிரி பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக ஜென்டிலாக நம்ம நெயில்ஸில் ப்ளேஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு. ஓகே, மற்ற நெயில்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணி இந்த நெயில் ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். எல்லா நெயில்ஸ்க்கும் இதே மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. அப்ளை பண்ணியாச்சு. இந்த செல்லடைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க பாலிஷஸை ரிமூவர் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டாப் கோட் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். டாப் கோட் அப்ளை பண்ணிடுங்க. டாப் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா தான் நம்மளுடைய நெயில் ஆர்ட் எப்பயுமே கிளாஸியாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் மேட் டாப் கோட் அப்ளை பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியான கிரேடியன் நெயில் ஆர்ட் ஸ்காட்ச் பிரைட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.